கைஸ் யூடியூப் சேனல். இதை நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் வீடியோ போட போகிறோம். இதை எதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக்ஸும் அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் பற்றி. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் ஃபஸ்ட் வீடியோ. இது வந்து நார்மலாக ஆடியன்ஸ் வச்சு பண்ணுவாங்க, என்கிட்ட ஆடியன்ஸ் இல்லை, அதனால் என் ஃப்ரெண்டை வச்சு பண்ண போகிறேன். இது தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கார்ட்ஸ் தான். இது வந்து எல்லாமே நார்மல் கார்ட்ஸு, எதுவுமே இன்செர்ட் பண்ண கார்டும் இல்லை, எதுவுமே புது கார்ட்ஸும் இல்லை, எல்லாமே ஒரே டிக் கார்ட்ஸ் தான். இந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ண போகிறாரு, நான் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க போகிறேன். இப்போ அவர் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். அது வந்து ரெண்டாக கட் பண்ணுங்க. இது வந்து மறுபடியும் அது இதே மறுபடியும் கட் பண்ணுங்கள். அதேமாதிரி இதையும் கட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அந்த கார்டு எடுத்துருவேன் கையில். அது வந்து ஃபஸ்ட்டு த்ரீ கார்டு வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு கார்டு மட்டும் வைங்க மேலே. இப்போ சரி, அது தனியாக வச்சுருங்க. இப்போ அதேமாதிரி இந்த டேக்கு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு த்ரீ கார்டு வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதேமாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கார்டு வச்சுருங்க. சேம் அதையும் தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த டேக்கு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு மூணு கார்டு வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி எல்லாத்துலேயும் வந்து நார்மல் ஒன் கார்டு வச்சுருங்க. இப்போ அதையும் தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த இது எடுத்துக்கோங்க. அதேமாதிரி சேம் எல்லாத்துலையும் மூணு கார்டு பின்னாடி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு கார்டு வச்சுருங்க. அது தனியாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்னைப் தான் பண்ணுறேன். இப்போ வந்து அவர் என்னென்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் உள்ளே நடந்திருக்கும். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கார்டு மட்டும் இதை வைத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மேஜிக்குமே அவர் தான் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு மட்டும் ஆஷு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட ட்ரிக்கை வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய செகண்ட் ட்ரிக். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி நார்மல் டெக் தான் யூஸ் பண்ணுறேன். கார்ட்ஸில் வேணால் பார்த்துக்கோங்க, நார்மல் டெக் தான். பட் என்னென்னா இதுக்கு வந்து நான் 21 கார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 21 கார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கப்புறம் ஷஃபல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷஃபல் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஆடியன்ஸ் யாராவது கூப்பிட்டு ஷஃபல் பண்ணி இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஷஃபல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கோங்க கார்ட்ஸை. ஏன்னா கார்டு அப்போ தான் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆடியன்ஸில் சூஸ் பண்ண சொல்ல, என்னோட ஆடியன்ஸ்லேருந்து நான் வந்து கேமராமேன் சூஸ் பண்ண சொல்கிறேன். அப்படியே கேமரா கொஞ்சம் ஷூ பண்ணிடுங்க. அப்படி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்டு வந்து எங்கே இருக்குன்னு வந்து ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன அது இந்த கார்டில் இருக்குங்கிறதுல இந்த ஃபோனில் இருக்கு. நல்லா பாருங்க, இப்போ இதில் இருக்கு. இப்போ தான் அவர் எடுத்த கார்டு வந்து என்னென்னு காட்ட போகிறேன். அவர் எடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா 49 காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய தேர்ட் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நார்மல் டெக் தான் யூஸ் பண்ண போகிறேன், நோ ஸ்பெஷல் கார்ட்ஸ். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவரை வந்து ஒரு கார்டு எடுத்து சொல்லிட்டு அந்த கார்டு நான் ஃபைன் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு ட்ரிக்கில் ஃபைன் பண்ண போகிறேன். ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடியன்ஸ்ட்டு காட்டுறீங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், பார்த்துட்டாங்க வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் கார்ட் லைனாக போட்டு வரேன், நீங்கள் உங்களுக்கு வேணும் ஸ்டாப் சொல்லிக்கலாம். ஸ்டாப் அப்படியே அந்த கார்டு எடுத்து வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் இது பண்ணிக்கிட்டே, நான் எதுவுமே பண்ண போதே ஜஸ்ட் நான் ஸ்னைப் மட்டும் தான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கார்டு வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இது உங்கள் கார்டா? இல்லை, இது வந்து அவர் கார்டு இல்லை, இது வந்து ஒரு இன்டிமேஷன் கார்டு. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5th கார்டு வந்து அவர் எடுத்த கார்டாக இருக்கும். இது வந்து அவர் எடுத்த கார்டு டைமண்ட். நான் இப்போ என்ன அந்த ட்ரிக்ஸ்லாம் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க அந்த எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் எப்படி பண்ணேன்னு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஆஷ் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க.
நாலு ஆஷ் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு அந்த நாலு ஆஷுமே தூக்கி கார்டோட டாப்பில் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் வைக்கும் போது இப்போ வச்சுருங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள். என்ன சொல்லுன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்டை ரெண்டாக ஸ்பிட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுலேருந்து மறுபடியும் ரெண்டாக ஸ்பிட் பண்ண சொல்லும் போது எப்படி பண்ண சொல்லுங்கன்னா, இதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் பண்ணுங்கள். நான் நாலந்து கார்டு வந்து தனியாக வைக்கிறேன், ஏன்னா வந்து அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபோர் கார்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்லிங்கன்னா, இதுலேருந்து ஃபஸ்ட்டு த்ரீ கார்ட்ஸ் வந்து எடுத்து பின்னாடி வைக்க சொல்லுங்கள். எடுத்து பின்னாடி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு கார்டு வைக்க சொல்லுங்கள். வைக்க சொல்லிட்டு இந்த கார்டு வந்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் அடுத்தது செலக்ட் பண்ண சொல்லுங்கள். அதேமாதிரி ஃபஸ்ட்டு த்ரீ வந்து பின்னாடி வைக்க சொல்லிடுங்க. தென் அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கார்டு வைக்க சொல்லிட்டு இதையும் தனியாக வச்சுருங்க. இதையும் அதேமாதிரி சேம் எடுத்துக்கு மூணு கார்டு பின்னாடி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு கார்டு வச்சுட்டு இதையும் தனியாக வச்சுருங்க. அப்புறம் ஃபைனலாக பண்ணும்போது என்ன, இதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கூடும். ஃபஸ்ட்டு மூணு கார்டை மட்டும் எடுத்து பின்னாடி வச்சுட்டு இதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கார்டு வைங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டிங் தான். இப்போ சப்போஸ் எதாவது பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது என்ன பண்ணால், இந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கார்டு வந்து அவங்களே திருப்ப சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கார்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஆஸ்டாக யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த நம்பர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கோடை வந்து சீக்கிரம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கோட சீக்கிரம். என்னோடய செகண்ட் ட்ரிக் நான் எப்படி பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அது நீங்கள் என்ன 21 கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்வெண்ட்டி ஒன் கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலாக இதில் வந்து எந்த ட்ரிக்குமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க ஆடியன்ஸோ கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டு வந்து ஒரு கார்டு எடுத்து செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சிக்ஸ் டைமண்ட் சிக்ஸ் எடுக்கிறேன். சிக்ஸ் எடுத்து மாதிரி அங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூணு டைம் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் அந்த கார்டு வந்து இதை மூணில் வந்து எந்த இடத்துல வந்து உழுகுதுன்னு சொல்லி நல்லா நோட் பண்ண சொல்லுங்கள். அவங்கள நோட் பண்ண சொல்லிட்டு அந்த உழுகுறது வந்து சென்டரில் வரணும். இங்கே இப்போ இங்கே இருக்கனால நான் ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிறேன், செகண்ட் இதை எடுத்துக்கிறேன், அப்புறம் ஃபைனலாக இதை எடுத்துக்கிறேன். இதே நம்ம மொத்தம் மூணு டைம் பண்ணணும். இப்போ சேம் அதே மாதிரி அது இதில் இருக்கனால ஃபஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன், செகண்ட் நான் இதை எடுத்துக்கிறேன், பட் தேர்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். பட் இது தேர்ட் டைம் பண்ணும்போது ஃபைனலாக அதுக்கப்புறம் பார்த்துருக்கும்போது இது மறுபடியும் சென்டர்லேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் டைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கார்டை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இது வந்து லெவன்த்தாக வர கார்டு வந்து அவங்க கார்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணலாம். 10 கார்டு போட்டுங்க. 11th கார்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பினீங்கன்னா அந்த கார்டு வரும். அப்போ கொஞ்சம் வந்து அவங்க எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் அந்த செகண்ட்க்கு வந்து இது. இப்போ நான் வந்து தேர்ட் ட்ரிக் எப்படி பண்ணேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதேமாதிரி இந்த தேர்ட் ட்ரிக்ஸ்க்கு வந்து அதேமாதிரி ஜஸ்ட்டு 4 ஆஷ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோக நம்பர் ஃபைன்னு வர ஏதோ ஒரு கார்டு, நான் இப்போ ஹார்டின் ஃபைவ் எடுத்துருக்கேன், அதுமாதிரி நீங்கள் எதாவது ஃபைவ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஃபைவை ஃபஸ்ட்டு திருப்பி வச்சுக்கோங்க. 4 ஹேஷ் இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க தெரியுற மாதிரி வச்சுட்டு. இப்போ நீங்கள் ட்ரிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா கார்டு வந்து ஸ்லிப் பண்ண போகும்போது ஜஸ்ட்டு முன்னாள் இருக்கிற மாதிரி ஸ்லிப் பண்ணி காட்டுங்க. லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் தெரியுற மாதிரி காட்டிடாதீங்க. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் வரைக்கும் மட்டும் ட்ரிக் இது பண்ணி காட்டிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கார்டு எடுத்து சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எடுத்துருக்கேன், 9 எடுத்துருக்கேன். 9 எடுத்துகிட்டு இப்படி காட்டி அவங்கள பார்த்துட்டு வைக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இப்போ அவங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா இந்த கார்டு எடுத்து மேலே அவங்களே வைக்க சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கார்டு எதுவும் சேஞ்ச் பண்ணால் அப்படியே மேலே வச்சுருங்க. ஃபஸ்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி காட்ட முடிஞ்சால் ஸ்பிட் பண்ணுங்கள், இல்லை இது பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்பிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் மட்டும் தனியாக தெரியும். அந்த ஃபைவ் வந்து ஜஸ்ட்டு இன்டிமேஷன் கார்டு தான். அது வந்து ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த கார்டு வந்து கரெக்டாக வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோர் கார்டு விட்டீங்கன்னா ஃபிஃப்த் கார்டு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கார்டு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.